ஸ் ஸோ எம்சிசி கவுன்சிலிங்கில் வந்து மாப்பப் ரவுண்ட் டூக்கிற நோட்டிபிகேஷன் நம்ம நேற்று பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் மாப்பப் ரவுண்ட் டூக்கான சீட் மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் அதில் இப்போ சீட் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் லிமிட்டட் காலேஜஸ் தான் இருக்குது அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணால் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கான்சென்ட் பண்ணலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் டென்டல் காலேஜஸ் சென்னையில் வந்து முப்பத்தி ஒரு சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டில் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது தென் சத்தியபாமா யூனிவர்சிட்டி கீழே வர டென்டல் காலேஜஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது தென் சவிதா டென்டல் காலேஜஸில் வந்து ஏழு சீட் வந்து இன்னும் ஃபில் ஆகலை தென் பாலாஜி டென்டலில் வந்து முப்பத்தி ஏழு சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது தென் ராமச்சந்திர டெண்டில் வந்து பத்து சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது எஸ்ஆர்எம் டெண்டில் முப்பத்தஞ்சு சீட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது சென்னையில் தென் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் வந்து இருபத்தி ஆறு கா சீட்ஸ் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ தமிழ்நாட்டிலே மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாற்பத்தஞ்சி அறுபத்தஞ்சி எழுபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு எண்பத்தஞ்சு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நூற்றி அறுபது நூற்றி எழுபத்தி ஒரு சீட் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே அப்படியே பாண்டிச்சேரியும் எடுத்தீங்கன்னா இந்திரா காந்தி டென்டலில் வந்து அறுபத்தி ஏழு சீட்டு ஸோ நூற்றி எழுபது ப்ளஸ் ஒரு அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட வந்து இரநூறுக்கு மேலே சீட்ஸ் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது சீட்டு நூற்றி நாற்பது சீட் ஃபில் ஆகாமல் இருக்குது தென் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு அறுபத்தி ஏழு சீட்டு மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே சீட்ஸ் டென்டல் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ இதில் வந்து என் இப்போ இதுக்கப்புறம் வந்து இது மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போ என்ஆர்ஐ சீட்ஸில் வந்து இப்போ எவ்வளோ காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐல வந்து மீனாட்சி அம்மன் டென்டலில் அஞ்சு சீட்ஸ் காலியாக இருக்குது தென் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் நாலு சீட்டு தென் தாய் மூகம்பிகில் நாலு சீட்டு ஸோ அதில் வந்து எட்டு அஞ்சு பதிமூணு சீட்டு வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது ஸோ இப்போ இதுக்கான வந்து மாப்பப் ரவுண்டு வந்து டூ வந்து கால்ஃபார் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த காலேஜஸில் வந்து பொதுவாகவே வந்து டென்டலுக்கு வந்து எந்த காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றப்ப இன் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் எது வந்து சிட்டி லிமிட் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எது ஃபீசபிளாக இருக்குது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வந்து சேர்ந்து ஒரே கேம்பஸில் இருக்குதா நம்பர் ஆஃப் பெட்ஸ் எப்படி இருக்குது அவுட் பேஷன்ஸ் எவ்வளவு எத்தனை பேர் அவுட் பேஷன்ஸ் வராங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அவங்க வந்து காலேஜஸ் வந்து எப்போயுமே சூஸ் பண்ணணும் ஸோ மோர் அவுட் பேட்சன்ஸ் வந்தாங்கன்னா மோர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மோர் நாலேஜ் கிடைக்கும் ஸோ எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸை பொறுத்தாலும் என்னென்னா வந்து நீங்கள் வந்து எத்தனை பேஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ ப்யூர்லி ஆன் வந்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும் தென் வந்து உங்கள் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டின்னா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாங்க இல்லை ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லிமிடெட் நாலேஜ் தான் இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்ட்டி இருக்கிறப்ப வந்து அவங்களோட டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க தென் எந்த காலேஜஸில் வந்து ஹையர் ஸ்டெடிஸ்க்கும் ஃபீஸிபிளாக இருக்குது எம்பிஎஸ் முடிச்சு எம்பிபி பிடிஎஸ் முடித்தோடனே எம்டிஎஸும் வந்து அதே காலேஜில் இருந்துச்சுன்னா வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ஒரு பிடிஎஸ் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணும் ஸோ சில காலேஜஸில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸஸ் வந்து வந்து அதிகமாக இருக்கும் பட் அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா வந்து பெஸ்ட்டு பட் டென் பத்து சீட்ஸ் தான் இருக்குது அது வந்து காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் சில காலேஜஸில் வந்து ஏன் இன்னும் நிறையா சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிடிஎஸ் சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது என்ஆர்ஏ கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் அதை சேர்த்து நான் சொல்கிறேன் ஸோ அப்படின்றப்ப வச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப இதுவரையும் ஃபோர் ரவுண்ட்ஸில் வந்து எந்த காலேஜஸில் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் அந்த காலேஜஸ் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஒரு நாலஞ்சு சீட்ஸ் தான் லேப்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து அது மேபி டியூ டூ வந்து அதர் ஸ்டேட்டில் எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் கிடச்சிருக்கும் மேபி இப்போ தமிழ்நாடு கவுன்சில் ரவுண்ட் டூ முடிஞ்சிச்சு அதிலே வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கலாம் ஸோ அதனால் இந்த சீட்ஸை வந்து அவங்க வித்ரா பண்ணியிருந்துருப்பாங்க பட் முப்பது நாற்பது சீட்ஸ் இருக்குது அப்படின்றப்ப வந்து அது வந்து யாருமே வந்து எடுக்கலன்ற மாதிரி தான் வந்து டிமாண்ட் இல்லைன்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தெரிய வருது ஸோ அதனால் வந்து லிமிட்டட் சீட்ஸ் இருக்கிற காலேஜஸில் வந்து மேபி க்ளோஸ் டு சிங்கிள் டிஜிட் இல்லை பத்து பதினஞ்சு சீட்ஸ் தான் இருக்குதுன்னா அந்த காலேஜஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் கம்பேர்ட் டு வந்து மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கிற காலேஜஸ் வந்து ஸோ அதனால் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மாப்பப் ரவுண்ட் வந்து நீங்கள் நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் மாப்பா ரவுண்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்குள்ளே பண்ணிடணும் நமக்கு டைம் வந்து குறைவாக தான் இருக்குது மாப்பா ரவுண்டுக்கு ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு தென் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணணும் தென் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மாப்பப் ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக சீட்ஸ் கிடச்சிடும் ஸ்டே வேகன்சி மாதிரி எங்கள் நேரில் போன அவசியம் இல்லை மாப்பா ரவுண்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துவிடும் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான் ரிப்போர்ட் பண்ணி முடித்தவுனே ஸ்டே வேகன்சிக்கான ஸ்டே வேகன்சி ரவுண்ட் டூ வந்து இனிஷியேட் ஆகும் யார் யாரும் ரிப்போர்ட் பண்ணலையோ ஸோ அதனால் வந்து நீங்கள் சாய்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டே வேகன்சி அதாவது மாப்ப ப்ரௌண்டு டூவில் வந்து நீங்கள் சீட்டு கிடச்சி ரிப்போர்ட் பண்ணலனாலும் உங்களோட ஃபீஸ் வந்து திரும்ப வராது நீங்கள் பே பண்ண ரெண்டு லட்ச ரூபா வந்து திரும்ப வராது தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஆல் இந்தியா கோட்டா ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து வெறும் நாலே நாலு சீட் தான் வந்து காலியாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை நம்பிட்டு இருக்க தேவையில்லை அது வந்து ஜென்ரலுக்கு ஒரு சீட் இருக்குது ஓபிசியில் ரெண்டு சீட் இருக்குது அண்ட் எஸ்டிக்கு வந்து ஒரே ஒரு சீட் இவ்வளோ தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்டிக்கு தான் வந்து சீட்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது மற்ற ரெண்டுக்கும் மற்ற ஓபிசி அண்ட் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குல்பர்காவில் வந்து இருக்குது அதுவும் வந்து இஎஸ்ஐ காலேஜஸில் மட்டும்தான் வந்து வேக்கண்டாக இருக்குது ஸோ இஎஸ்ஐ காலேஜ் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அங்கே ஒன் இயர் ஒர்க் பண்ணணும் அஞ்சரை வருஷம் கோர்ஸ் முடிஞ்சவுடனே ஒன் இயர் ஒர்க் பண்ணணும் அதுக்கான பாண்ட் இருக்கும் ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டேட் கோட்டையில் செலக்ட் பண்ணுறவங்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் எடுத்துட்டு உங்களுக்கு காலேஜ் கிடைக்கலனா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது ஸோ என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நமக்கு வந்து எட்டி பதிமூணு சீட் தான் இருக்குது இது வந்து ஒன்று என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் யாருமே இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டே வேகன்சிக்கு வெயிட் பண்ணால் தான் இந்த என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக கன்வெர்ட் ஆகி காலேஜே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பர்டிகுலர்லி மீனாட்சி காட்டாங்குளத்தூர் அந்த தாய்முகம் இவங்களை ட்ரை பண்ணுறவங்க மேபி உங்களுக்கு ஜென்ரலில் கிடைக்கலனா நீங்கள் என்ஆர்ஐ சீட்ஸ்ல வந்து அடுத்த ரவுண்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்